நான் வந்து ரோடு சைடில் போயிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ரோடு சைடில் உள்ள சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த லெவலில் உள்ள ஆள் தானே, நம்ம வந்து பெரிய லெவலில் உள்ள ஆள் கிடையாது. ஸோ ஒரு தடவை போகும்போது இந்த ரகடான்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் எனக்கெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலை. என்ன அவ்வளோ பணம்லாம் கிடையாது. எவ்வளோ பணம்னு கேட்கீங்களா? 50 பைசா 25 பைசா. அப்போது நம்மளோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அதனால் ஒரு 50 பைசா 25 பைசாலாம், 50 பைசாங்களும் லக்ஸரி, 25 பைசா ஓகே. இப்போ யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அந்த தாகம் இருக்குல்ல, எனக்குள்ள இன்னும் இருக்குது. ஸோ அந்த ரகடா வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ரகடா என்ன தெரியுமா, அந்த வட்டானா இதெல்லாம் போட்டு கோக்கம்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த இது சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நான் போனால் சாப்பிடுவேன். ஒரு இடத்துல நான் அப்போ தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காரை சைடில் பார்க்க மாட்டேன், அவன் கூட நான் கல்லூனு கொடுப்பேன், உட்காந்து சாப்பிட்டு மறு கிளம்பி இருந்தேன். நான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். பக்கத்தில் தரையில் உட்காந்துட்டு ஒருத்தவங்க வந்து ரோட்டில் இருப்பாங்கள்ல, ரோட்டில் அவங்க வந்துட்டு தோசை இது ரொட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சும்மா எப்பவும் எல்லார்ட்டையும் ஜாலியாக போய் சும்மா முன்ன தெரியாண்ட பேசுகிறது தான் நமக்கு பொழப்பே. ஃபோன் முடிச்சுட்டு சாப்பாடுக்கு வருவேன்னா சீக்கிரம் ரெட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொன்னேன். சும்மா ஒரு கிண்டலுக்கு சொன்னேன். அவங்க உடனே, இப்போ நீங்கள் சாப்பிடாம அங்கேருந்து போகக்கூடாது, ஒரு தாய் சொல்லுதேன், நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், அதை அவங்க ரொம்ப சீரியஸ் எடுத்து, ஒரு தாய் சொல்லுதேன், நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு. என்னடா சரி ஓகே, நான் சாப்பிடுதே அப்படின்னா, அப்போ வா இறங்கி அப்படின்னா. சென்னிருந்து கார்லேருந்து இறங்கி போயிட்டு அவங்க பள்ளி உட்காந்து வந்தேன். அது வந்துட்டு நான் போய் உட்காந்து அவங்க கூட சாப்பிடும்போது என்னென்னு நான் சொல்லியிருக்கேன்ல, 33% எல்லாரோடையும் பழகணும் அப்படின்னு. அவங்க யோசிக்கிற விதம் எப்படி, அவங்க பார்க்குற விதம் எப்படி அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல இல்லையா. அதில் வந்து அவங்கள்ட்ட கேட்டப்போ சொல்லாங்க, எங்கள் ஏழைகளோட கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கை, நாங்கள் வந்து எதுனாலும் சாப்பிட்டுக்கணும், எதனாலும் எங்களுக்கு பசி சாரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நான் ஏழை தான் அப்படின்னு. சரி, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க, நீங்கள் எந்த கேட்டகரின்னு முடிவு பண்ணாதீங்க. ஓகே. ஸோ அது சில விஷயங்கள் அவங்க வந்து படிக்க தெரியும். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் எனக்கு படிக்க தெரிஞ்சிச்சு எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஓகே, நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் அந்த என்னோடய பழைய வீடியோஸ் இருக்கிறதில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு. அதில் ஒரு ஏழை ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அது இப்போ அந்த வீடியோவில் வேண்டாம். ஸோ அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் தரையில் உட்காந்தேன், அவங்க ரொட்டி போட்டாங்க, நான் ரொட்டிலாம் சுற்றி விட்டேன் இருந்துச்சு. அப்புறம் அந்த கையை வச்சு அப்படி எண்ணெய்க்கு கரண்ட்லாம் கிடையாது, கையை வச்சு ஊற்றுவாங்க. அதே மாதிரி அந்த ரகடா நான் காரில் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போயிட்டு நான் உட்காந்து அதை ரொட்டி கூட சாப்பிட்டேன். ரொட்டி ரொம்ப தடி தடியாக ரொட்டியாக இருந்துச்சு. சரி, அவங்க சாப்பிட வேண்டியது எல்லாருக்குமே சாப்பிட்டேன். ஒரு விஷயம் நான் அன்னைக்கு படிச்சுட்டேன், என்ன தெரியுமா, நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ் டெவலப்மெண்ட் தனியாக போய் எங்கேயாவது இருப்பேன். அப்போ வந்து சில ஃப்ளாட்லாம் எடுத்து தங்கியே இருப்பேன். அப்போ எனக்கு சமையல் பண்ண தெரியாது ஜாஸ்தி. என்ன பண்ணுவேன்னா, சும்மா கொண்டு போய்ட்டு அரிசியை பருப்பெல்லாம் கூட்டு அவிய போட்டு சும்மா சாப்பிடுவேன். அல்லது இந்த வட்டானா அது என்ன சொல்லுவாங்க, பயிறு வகைகள் அதெல்லாம் எடுத்து முத நாள் நினைவு போட்டு அடுத்த நாள் அதை எடுத்து கொஞ்சம் அவிச்சு வெறும் ஜோறு பயிரை வச்சு சாப்பிடுவேன். என்னென்ன கறி வைக்க தெரியாது அப்படின்னு வைக்க தெரியும், பட் அதுக்கு அவ்வளோ நேரம் யூஸ் பண்ண வேண்டான்னு. ரெண்டாவது விஷயம், இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால அசிடிட்டி வரும். ரெண்டாவது வந்து நம்ம தோல் ரொம்ப இதாகும், வயசான மாதிரி ஆவாங்க அப்படிலாம் நான் படித்தேன். எவ்வளோ உண்மை எனக்கு தெரியாது. அதனால் அந்த மசாலா ஐட்டம் சாப்பிட்றது, சீனியெல்லாம் தொடுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹெல்த்து கான்சியஸ் விஷயமா. ஸோ அந்த மாதிரி நான் சமையல் பண்ணும்போது நான் என்னடா நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சமையல் பண்ணி சாப்பிடுவேன். ஒன்று வந்து ஹெல்திக்காக வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன நேரம் வட்டானா பாஜியும் வைஃப் வைப்பாங்க. அது வந்துட்டு எந்த மசாலையும் இருக்காது, வெறும் லைட்டாக தாளித்து வெங்காயம் போட்டு தாளித்து அந்த வட்டானா அவிச்சு அதில் போட்டுருவாங்க. அது பாஜி கூட செமையாக இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து மசாலாவே இல்லாமல் எப்படி கறி வைக்கிறது, குழு குழு மசாலையை அரைச்சி போட்டு எடுத்து அண்ட சென்டில் சில கறிகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வச்சாகணும், அது தவிர மற்ற கறிகள் தேவைப்படாது. அந்த மாதிரி அன்றைக்கி என்ன படித்த விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்துட்டு மசல் நான் நினச்சேன் ரோட்டில் இருக்காங்க இல்லையா, ரோட்டில் இருந்துட்டு அவங்க மசாலா டப்பாலாம் வைக்க இடம் இருக்காது, நமக்கு வந்து அலுமாரி வச்சு அதில் பாக்ஸ்லாம் வச்சு நம்ம ஒன்று ஒன்று வச்சுருப்போம், என்ன வேணுமோ அதை எடுத்து நம்ம சமையல் பண்ணிவிடுவோம். ரோட்டில் அவங்க எப்படி வைப்பாங்க, அவங்ககிட்ட அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்போ அதை நான் கவனித்தேன், அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க, பாத்திரம் என்னென்ன, ஒரு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன பாத்திரம் தேவை அப்படின்னு அவங்க பார்த்தாங்க ஒன்று ஒன்றா. அதனால் எனக்கு ஒரு அதாவது சோறு போடுறதுக்கு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்று, இந்த தட்டு சொம்பு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா என்னெல்லாம் வச்சுருக்கான்னு பார்த்தேன், மசாலா ஒன்றுமே கிடையாது, எண்ணெய் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி தான், சமையல் பண்ணவங்களுக்கு தெரியாது, இதான் வச்சுருக்காங்க, இதை போட்டு அது கூட இதை போட்டு அவங்க அதான் பாச்சு அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி அந்த விஷயம் நான் அவங்ககிட்ட படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன படித்தேன் அப்படின்னா மினிமலிசம்லும் வாழலாம். மினிமலிசம்னு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, நிறைய விஷயங்கள் வரும். அதாவது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ குறைய பொருளை வச்சு வாழ்க்கை நடத்தணும் அப்படி நடத்துவாங்க. யோசிக்காதீங்க, நான் வந்து கனவு வாழ்க்கையில் முன்னேறணும் பணம் அப்படின்னு நான் ஒன்று பேசுகிறேன், அப்புறம் இது என்னதை பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சிந்தனை வரலாம் அவங்களுக்கு. இந்த ரெண்டுக்கும் பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சிலவங்க வந்துட்டு அதை நினச்சி இதை கோட்டை விட்டுருவாங்க, அதாவது பெரிய வாழ்க்கையாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க வாழ்க்கையை நரகம் ஆக்கிடுவாங்க. ஓகே, சந்தோஷமாக வாழணும் இல்லையா. நான் நிறைய வீடியோவில் வந்துட்டு பணம் இருந்து தான் பெரிய அளவு முடியும் அப்படின்னு சொன்ன விஷயத்தில், இல்லை பணம் இல்லாமலே நீங்கள் இப்படி சந்தோஷம்னாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருங்களேன், இன்றைக்கி இருக்கிறதுல நிம்மதி. இன்றைக்கி எஸ் ஒரு விஷயத்தை சாதிக்கும் போது இன்றைக்கி நான் நல்லா இருந்தேனா நாளைக்கு நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம், இன்றைக்கி என்ன நொந்து போய்ட்டு தான் நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் உண்டு. நீங்கள் இந்த நிலையில் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, இந்த நிலையில் சந்தோஷம் தான் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எதுக்கு இந்த மேட்டர் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கடன் கிடன் அதெல்லாம் வாங்கி அவங்க வாழ்க்கையை தொலைச்சி காலம் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டி வட்டி கட்டி அவங்க கதை முடிஞ்சு போயிடும். எதுக்கு ஊருக்காரன் நாலு பேர் நெசுவான் அவங்க இவங்க முன் வாழணும், முட்டாள்தனமாக கும்பிட்டுத்தனமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் சேர்ந்துருதாங்க. ஓகே, வாழணும். என்றைக்கு வந்து உங்களை கூப்பிட்டாலும் யார் எம்ம தர்மராஜன் வந்து கூப்பிட்டார் வரையா செலோ அப்படின்னு போயிடணும், செலோனா அங்கே போவோம் அப்படின்னு போயிடணும். ஸோ என்றைக்கு நீங்கள் தினமும் அப்படி வாழ்க்கை வாழணும், நாளைக்காக வாழக்கூடாது. நான் பறக பறகெல்லாம் பேசிவிட்டு இப்போ இருக்கிறதையும் பேசுகிறேன், தரையிலே நின்றுங்க அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான், தரையில் நின்றுங்க, நிம்மதியாக நின்றுங்க. ஹா, நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுள் தாண்டி நிறைய உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஓகே, ஆனால் சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் சந்தோஷமாக ஒரு நாளைக்கு நடத்துங்க, அந்த கஷ்டப்படுறது கூட உங்களோட சந்தோஷம் தெரியும். முன்ன பின்ன தெரியாமல் எதையாவது இழுத்து போட்டு பெரிய பெரிய கடனை இழுத்து போட்டு வாழ்க்கை அதோட தொலைச்சி அந்த விஷயம் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த நான் வீடியோ பண்ணுறேன். இந்த ரோட்டில் வந்து நான் சாப்பிட்றதுக்கு காரணம் அதை காட்டுறதுக்கு இவங்களும் சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க, அதனால் அவங்க ரோட்டில் வந்து வாழ சொல்லலாம். நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்க, இந்த வீடியோட சாரம்சத்தை புரிஞ்சுக்கங்க. ரொம்ப கேல்குலேட்டடாக நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். கேல்குலேட்டடாக மூவ் பண்ண என்ன செய்யுங்க, சும்மா ஏனா தானே கவுத்தோம், பெரிய பெரிய கடனெலாம் கட்டோம், குப்பையை போட்டோம், லட்ச லட்சமாக கடன் அப்புறம் நாசமாக போட்டோம், அது அந்த ஒன்று பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதுக்காக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நான் சொல்லலை, அதெல்லாம் எடுக்கணும், அது ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் எல்லாம் முன்னேற முடியாது. ஆனால் பெரிய பெரிய விபத்து நடந்துடாமல், விபத்து நடந்து உங்கள் வாழ்க்கையை தொடச்சிடாதீங்க. உங்கள் விபத்து வந்து உங்களால் சமாளிக்க முடிகிற விபத்தாக இருக்கணும், அதாவது இந்த ரிஸ்க்கு சொல்கிறேன், அந்த ரிஸ்க்கு வந்து சமாளிக்கிற ரிஸ்க்காக இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும் லைஃப்பில். அட் த சேம் டைம் இன்றைக்கி சந்தோஷமாக வாழுங்க, இன்றைக்கி இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம், ரைட்டா. நான் இந்த வாழ்க்கையை நிறைய தடவை வாழ்ந்து பார்த்துருக்கேன், நான் நிறைய தடவை வாழ்ந்து பார்க்குறேன். எப்படி அப்படின்னா, சில நேரம் வந்துட்டு சில நேரம் பணம் இருக்காது, சில நேரம் பணம் இருக்கும், இருந்தாலும் எப்படி வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு வாழ்ந்து பார்ப்பேன் நான்.
சில ஹோட்டலில் சாப்பிட்டா 350 ரூபா வரும், 600 ரூபா பிள்ளை ஒரு பிள்ளைகிட்ட இல்லையா சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பாடுலேயே 500 600 ரூபா வரும். ஆனால் ஒரு சில ஹோட்டலில் 60 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோ சூப்பர் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹைஜீனாக தான் இருக்கும், அது அது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இருக்காது, இருக்கும் வித்தியாசம். சரி நான் அது அது சாப்பிடுவேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், அந்த சாப்பாடு சாப்பிடுவேன், இந்த சாப்பாடு சாப்பிடுவேன். ஓகே, தரையில் இருக்கணும். நிறைய பேருக்கு உங்களை எனக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு என்னையும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணி நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு காரணம் என்னென்னா, நீங்களும் இப்படியாப்பட்ட ஆளாக இருப்பீங்க, அதான் உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கும். நான் வந்து அந்த 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 கனெக்ட் நமக்கு அப்போ தான் வரும். அதேமாதிரி லைஃப்பில் இந்த அர்த்தமும் அந்த அர்த்தமும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ மினிமலிசம் வாழ படிங்க, மினிமலிசம்னா அதை வாழ்க்கையே பண்ணாதீங்க. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகும் தெரியும், அப்படி தெருமுனையில் உட்காந்து ஒரு அம்மாட்ட 10 ரூபா பிச்சை எடுக்கவும் தெரியும், அந்த மாதிரி நான் ரெண்டு வாழ்க்கையும் வாழ்வேன் அப்படிங்கிறது தான் வாழணும், அதுதான் நல்ல விஷயம். அதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஓகே, கம்யூனிட்டி அதை சாதிக்க தெரியும். அது ஒரு பழம் புளிக்கி புளிக்கி நான் தொட மாட்டேன், அந்த பழம் புளிக்கும்போ அப்படின்னு சொல்லி போகிறதில்ல, முதல்ல தொட்டு பாரு, புளி அத்து புளிக்கி தூரத்துக்கு போட்டு போ, பணம் சம்பாதிக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இந்த வீடியோ தப்பான மீனிங்கில் எடுத்துடாதீங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் மினிமலிசமில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் குறைய ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே, கடத்தை வாங்கி இழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்காக சொல்கிறேன், இந்த கண்ணாடியெலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, சும்மா ரீடிங்கு எனக்கு கண் கண்ணெலாம் சரியா, லைட்டாக ரீடிங் கொஞ்சம் டிமிக் ஆகணும் பார்க்க, 1.25 என்னமோ கண்ணாடி, சரி ஓகே எவ்வளோண்ணா, 7-8 கண்ணாடி எங்கள் வீட்டில் அங்கங்கே போட்டிருக்கேன், பேக்கில் இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அவ சார் உங்கள்கிட்ட அவ்வளோ தொட்டா, அவ்வளோ ரூபா நீங்கள் இவ்வளோ கண்ணாடி செலவழிச்சிருக்கீங்களா, இந்த கண்ணாடிலாம் 100 ரூபா ஒரு கண்ணாடி, ஹோல்சேல் வாங்கினா 60 ரூபா 70 ரூபா அந்த கண்ணாடி. ஆனால் தெரியுது நல்ல மண்டக்கணம் கணக்கில் ஒன்றும் இல்லை, அது ஒரு பக்கம் டாக்டர்ஸு ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸ்லாம் என்னடா இது நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் வந்து அஃபோர்டு பண்ண முடியாத பணம் கொடுத்து வாங்க முடியாத மக்களுக்காக இந்த விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாபாரக்கூடாது, எல்லாத்துக்கும் வழி உண்டு. நம்ம க்ரூமிங் நம்ம மஸ்தாக ட்ரெஸ்ஸாக சூப்பர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு பணம் தேவை கிடையாது, மூளை தேவை, மூளை தேவை இருந்தால் நீங்கள் வந்து எதனால பண்ணலாம். அதே மாதிரி சில நேரம் ட்ரெஸ் எடு மூடை பொறுத்து இருக்குது, சில ட்ரெஸ் எடுக்க போடுன்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போய் சந்தைக்கு போவோம், அங்கே போய் ட்ரெஸ் எடுத்து வருவோம், அந்த காரில் போகும்போது டோலுக்கே 290 ரூபா 300 ரூபா நாங்கள் டோல் கொடுப்போம். ஓகே, அங்கே போய் சந்தையில் போய் சாமான் வாங்கிட்டு வர்றது, அங்கே சந்தையில் போய் சாமானுங்கன்னா 5 ட்ரெஸ்ஸு 100 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்கும், சின்ன குழந்தைங்களாம் போடுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ். ஸோ அந்த வாழ்க்கை பார்க்கும்போது இப் நம்ம நினைக்கும் பணம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கண்ணா, பணம் இல்லாமல் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, கேட்டால் சந்தோஷமாக இருக்காங்க. எகைன்னு சொல்கிறேன், செட்டில் ஆகாதீங்க அதில். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லாத நேரத்தில் வாப்பிடாதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க, இல்லாத நேரத்தில் எப்படி எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படி நடங்க நடத்துக்காங்க. ரைட்டா, ஒரு கண்ணாடி வாங்குறதா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இருக்கார், அவர் வந்துட்டு எப்போ ஊருக்கு போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு 10-100 கண்ணாடி வாங்கிட்டு போவார். அப்போ அந்த வயசானவங்களாம் இருப்பாங்களா படிக்க தெரியாமல், அவங்க வந்து லேப் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு ப்ரோகிரசிவ் லெம்ஸு பைஃபோக்கல் இந்த மாதிரிலாம் அவங்க போட முடியாது இல்லையா, கஞ்சிக்க வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை கண்ணு தெரியாத நினச்சாங்க. அவங்களுக்கு இவர் வந்து ஒவ்வொரு இவர் தான் டாக்டர், ஒவ்வொரு கண்ணையும் போட்டு போட்டு காட்டுவார், இது கரெக்டாக இருக்கா எதிர்த்து ஆச்சரிய வச்சுக்காங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு 60 தான் கொடுப்பாரு, பட் அவங்களுக்கு 1000-க்கணக்கான ரூபா அவங்களுக்கு சேவ் ஆகும், ஏன்னா அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்ட இடத்துல அவங்களும் வேறு கண்ணாடி போடவும் முடியாது. அந்த மாதிரி அவர் அவர் எங்கள் மாமா தான், அவர் அந்த மாதிரி பண்ணுவார், என் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை தான் அந்த விஷயம் என்கிட்ட சொன்னான், கேட்டது நல்லா சந்தோஷமாகிடுச்சு. ஸோ வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதில் எப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள், ஆனால் அதில் செட்டில் ஆகுதுங்க, அடுத்த லெவலுக்கு போகணும். தேங்க்யூ.